இந்த சந்தோஷம் மூட்டா மூட்டையா மலை போல சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பாவத்திலிருந்து இந்த சாபத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும் விடுதலையாக்கி மீட்டு ரட்சிக்கும்படி ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு சொல்லுறான் எல்லாரும் பண்ணி அதனால்தான் ராஜாக்கு கலக்கம் வந்துச்சு அப்போ இந்த கருத்தராகி கிறிஸ்து நமக்காக தாவியதின் ஊரில பிறந்தார் ரட்சகர் ரட்சகர் பிறந்தார் தான் மெயின் எதுக்கு ரட்சகர் ரட்சகர்னா மீட்பர் மீட்டு நம்மளை பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து தோஷத்துலேருந்து சகல சஞ்சலத்திலேருந்து வேதனையிலேருந்து மனுஷன் அவனுடைய பாவத்திலேயே லாக்காய் கிடக்கிறான் மாட்டி இருக்கிறான் சிறை ஈர்ப்பு போல் அவனுக்கு இருக்கிறது தேவன் அதை எல்லாவற்றிலும் இருந்து அவனை மீட்டு ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படி ரட்சகர் பிறந்தார் என்று சொல்லுகிறார் அலையிலா அலேலி கர்த்தர் நல்லவர் மத்தையு நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மற்ற ஐய் நாலு பதினஞ்சு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது வாசிங்க இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்றும் தரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் எந்த இருள் சொல்றாரு அப்படிலாம் இருந்தாங்களா இல்ல குடன்ல அடிச்சு வைக்கப்பட்டதா இல்ல சுரங்க பாதையில் இருந்தாங்களா எந்த இருள இருந்தாங்களோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க சந்தோஷத்தை பத்தி சொன்ன இல்லையா மிகுந்த சந்தோஷம் எந்த சந்தோஷம் பாவத்தை போக்குகிற சந்தோஷம் இல்லையா இப்ப இருவில இருக்கிறாங்கன்னா அப்ப சூரியனையும் பாக்கலையா வெளிச்சம் இல்லையா இயேசு வந்த பிறகுதான் அவங்க அந்த இயேசு ஒரு இயேசுன்ற அந்த சூரிய வெளிச்சம் மட்டும் தான் மேல பட்டுச்சா எந்த இருளை பத்தி சொல்லுது பாவம் என்கிற இருள் மரணம் என்கிற இருள் இந்த இருள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இயேசு பிறந்தது கவனிக்கணும் நீங்க அப்ப இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டனா என்ன இருள் எந்த இருள் பாவம் என்கிற இருள மனுஷன் மாட்டின் இருக்கிறான் சாபம் என்கிற இருளில் மனுஷன் மாட்டின் இருக்கிறான் மரண இருள் வியாஜின்ற இருள் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மரணம் அவனுக்கு உண்டாகிறது ஆகவே இந்த மாதிரி ஒரு இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை காணும்படி ஏசையா சொன்னார் ஒரு நாள் இயேசு வருவார் பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அவர் நாமம் அதிசயம் அப்படின்றத சொல்லி அந்த திருக்க தரிசனம் இயேசு பிறந்ததுனால அது நிறைவேறுகிறது அப்படின்னு இயேசு பிறந்ததுனால அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது மனுஷன் இருளிலிருந்து விளக்கப்படுகிறான் காப்பாற்றப்படுகிறான் மீட்கப்படுகிறான் பெரிய வெளிச்சம் அவனுக்கு உண்டாகிறது எவ்வா பாவத்துல இருந்த என்ன சாபத்தில் இருந்த என்ன ஆண்டவர் என்னை மீட்டார் அதுதான் அவனுக்கு பெரிய வெளிச்சம் பெரிய வெளிச்சம் பெரிய வெளிச்சம் பாருங்க பாவம் செஞ்சீங்கன்னா பாருங்க மூஞ்சியாக காட்ட மாட்டான் ஏன்னா அவ நான் பார்ப்பேன் பாரு யாராவது மிஸ்டேக் என்ன பண்ணிட்டுருப்பாங்க எதாவது பாவம் ஏன்னா சர்ச்சைக்கு வரலன்னு கேட்பேன் கேட்பேன்ன்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான் ஏன்னா அங்கே பார்த்துட்டு அப்படியே ஓடிடுவாள் இவர் வரதுனா கேட்பாருனா சொல்லிடுவாரா நம்மள ஐயோ அய்யோ நம்மள பார்த்து ஏதோ சொல்லிடுவாரு என்ன ஐயோ அந்த பாவம் அவனை குத்துது அந்த பாவம் அவனை மறைக்க வைக்கிறது அதனால தான் ஆதாமும் ஏவாலும் பாவம் செஞ்ச பிறகு மறைஞ்சிக்கினாங்க எதுக்கு மறைஞ்சிக்கினாங்க எதுக்கு மறைஞ்சிக்கினாங்க பாவம் செஞ்சுட்டான் ஆண்டவரை பார்க்க முடியல பாவம் செஞ்சதுனால மறைஞ்சிக்கினாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு இருளாவே மாறிடுச்சுப்பார் தேவனை வந்து சந்திக்க முடியல போய் ஒழிஞ்சிக்கினா ஒழிஞ்சிக்கின பிறகு ஆண்டவர் கேட்குற ஆதாமே எங்கடாக்குறான்னு கேட்குறாரு சார் நான் ஒழிஞ்சிக்கினேன் உங்களை பார்க்க முடியல என்னால ஏன் அப்படின்னு கேட்குறாரு நான் பாவம் செஞ்சுட்டேன் நீ சொன்னா நீ சொன்னீர் அதை செய்யாத அதை அதை சாப்பிடாத அதை எடுக்காத அதை தொடாத நீர் நான் தொட்டேன் சாப்பிட்டேன் அதனால கெட்டு போயிட்டேன் நான் ஒழிஞ்சிக்கினேன் அப்படின்றான் யார் அவனுக்கு இந்த வார்த்தையை சொன்னா பிசாசு தான் அப்படின் சொல்லி பிசாசியா மாத்தி மனுஷனை பாவத்துக்குள்ளாக்கி அவனை இருளுக்குள்ளாக்கிடுது தான் ஜனங்க அந்த இருளிலே வாழ்ந்தார்கள் அதனால தான் அவர்கள் வெளிச்சத்தை காணும்படி இயேசு பிறந்தார் சந்தோஷத்தை கொடுக்கும்படி வெளிச்சத்தை காணும்படி ஏசு இந்த பூமியில பிறந்தார் அவர் சொன்ன வார்த்தை நேரம் என்ன இருள் பாவம்னா என்ன இருள் இருள்னா என்ன சார் சந்தோஷம் இல்லாத இருந்தோம் சொன்ன இருள் இருக்கிறான் சொன்ன என்ன இருள் என்ன பாவம் அதெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் அந்த பொல்லாங்கன்னா என்ன அப்படிப்பட்ட இருள்னா என்ன சந்தோஷம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை அதனா என்ன அப்படின்றத அப்போ மூணு இருபத்தாறு அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அன்புறார் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து அப்படின்றது ஏசு எதுக்கு பிறந்தாருமா நோக்கம் எதுக்கு ஏதோ அவர் பிறந்து ஏதோ படித்து நல்லா பட்டம் பட்டமாக படித்து பட்டம் வாங்கி டிகிரி எல்லாம் வாங்கி அவர் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய் கட்டுக்கட்டாக சம்பாரிச்சு அப்படி வீடு மேலே வீடு கட்டி வாழறதுக்காக வந்தார் கிடையாது உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கி ஆசிர்வதிக்கும்படி இயேசு பிறந்தார் இயேசு பிறந்த ஏதோ நான் ஏசு பிறந்தாருனா என்ன நம்மளுக்கு ஞாபகம் கலர் பேப்பரு பலூனு டெக்கரேட்டு பிரியாணி கறி கரிசோறு சறுக்கு இப்படிதான் நிறைய பேர் கொண்டாடுறாங்க ஏய் கிறிஸ்மஸ் ஒண்ணு இல்லையா அப்படின்றது ஹலெ இலவியா ஏய் கிறிஸ்மஸ் ஒண்ணு இல்லையா பிரியாணி இல்லையா யார் எங்க போய் கேட்டாலும் என்ன உங்கள் சர்ச்சில் பிரியாணி போட்டாங்களா கேட்பாங்க பாருங்க உங்களை கேட்பாங்க முடிச்சிட்டு போய் பாருங்க கேட்பாங்க உங்க சர்ச்சில் பிரியாணி போடல எங்க சர்ச்சாண்டு போட்டாங்களே டபரா டபராவா ஹலோ லிவியா ஆ கிறிஸ்மஸ்னால் என்ன அவங்களுக்கு அடுத்தனாக்கா ஏதோ கறிச்சோறு பிரியாணி கடா மார்க்கு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி அப்படி கேட்குறாங்க அவர் எதுக்கு பிறக்கணும் சார் அவர் எதுக்கு பிறக்கணும் இப்போ நீ பிறந்ததாவது என்ன யோசிக்கிறேன் நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா ஒரு இடம் வாங்கணும் நல்லா வீடு கட்டினா நல்லா கார் வாங்கணும் நல்லா துணி வாங்கணும் நல்லா மணி போடணும் அது இது உனக்கு ஏசு பிறந்தது எதுக்கு அவருக்காகவா கிடையாது உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து உங்களை விலக்கி ரட்சிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி உங்ககிட்ட அனுப்புனாருங்க உங்க பாவத்தில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் அனுப்புனார் இதை முதல்ல புரிஞ்சுக்க அதான் கிறிஸ்துமஸ் அலையிலா அதான் கிறிஸ்துமஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்க இருள் கிரேணி சந்தோஷம் இல்லாத கிர பாவம் செஞ்சுட்டு அந்த பாவமே உன்னை குத்துது உன்னை அப்படியே ஒரு முடமாக்குது அந்த பாவத்தை செஞ்சு விட்டு பாரு அவனால நிம்மதியா சுத்த முடியாது அந்த பாவத்தை விட்டு அதனால நிம்மதியா இருக்க முடியாது அவன் மனசு குத்துது குத்தப்படுது வேதனைப்படுது தான் தேவன் அவனை அதுலேருந்து காப்பாற்றணும் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் அதை கவனிக்கிறேன் நான் இப்போ என்ன பொல்லாங்க பொல்லாங்கன்னா என்ன முதல்ல சொன்னேன் உனக்கு சந்தோஷம் இல்லாதனால மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி வந்தாரு நீ இருளில இருக்கிற உன்னை வெளிச்சத்தை காணும்படி வந்தாரு நீ பொல்லாங்குகளில் இருந்த உன்னை அதுல இருந்து காப்பாத்துறாரு அப்படின்னா என்ன இருள் இருக்கிற சந்தோஷம் இல்லாதாங்கல்ல இருக்கிற அப்பதான் என்ன பொல்லாங்கன்னா என்ன சார் எதாவது தெரியுமா உங்களுக்கு பொல்லாங்கன்னா என்ன எதுல இருக்கிறோம் பொல்லாங்கன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு பொல்லாங்கல்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்குன்னு பொல்லாங்கன்னா எதிலேந்து உங்களை காப்பாத்த போறது வாசிங்க கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருவத்தொன்னு வரைக்கும் வாசிங்க கலாத்தியர் என்ற ஒரு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் ஆஹ் வெளியரங்கமா இருக்கிறது அது என்ன ஆஹ் விபச்சாரம் வேஷித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்ரக ஆராதனை வில்லி சூன்யம் பகை விரதங்கள் வைராக்கியம் கோபம் சண்டை பிரிவினை மார்க்கபேதம் பொறாமை கொலை வெறி களியாட்டு முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தெய்வனுடைய ராஜ்யத்தில பிரவேசிக்க முடியாது என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பவும் சொல்றேன் எதுக்கு ஏசு வந்தாருன்னு கவனிச்சு கொல்லாங்கன்னா என்ன சார் சந்தோஷம் இல்லை பாவம் செஞ்சுட்டு அதனால நிம்மதி இல்லாதங்கிறேன் சார் அந்நியாயக்கிரமே எதை செஞ்சு நான் குத்தப்படுறேன் சார் நிம்மதி இல்லாத இருக்கிறேன் அப்படின்ற இருளில் இருக்கிறேன் என்ன இருள் பாவ இருள் சாப இருள் விசாசன் பிடி அதில் இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை அது ஒரு பக்கம் பொல்லாங்கு பொல்லாங்கன்னா என்ன இப்போ வாசிச்சம் பற்றியா இதில் நீ எதில் இருக்க எதில் இருந்தோம் இப்போ காரணம் ஏசு என்னைக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி வந்தார் இந்த பொல்லாங்குல இருந்து என்னை காப்பாத்த ஏன்னா இப்படி செய்யற ஆள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது ஏன்னா அவர் ஒளியில வாழ்கிற தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் ஆகவே அங்க அவர்கிட்ட வந்து இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு அங்க ஒரு ஆள் வர முடியாது அதனால அவனை காப்பாற்றணும் எப்படி ஆகியல அவனை மீட்டுக்கணும் அவனை தூக்கி எடுக்கணும் அதனாலதான் யோசி இந்த பூமிக்கு வந்தாரான் எதுங்க இப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்கிற மனுஷனை அவனை அதுலேருந்து விடுதலையாக்கி அவனை ரட்சித்து அவனை மீட்டு அவனை காப்பாற்றி அவனுக்கு ஒரு பாவம் மன்னிப்பை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பரிசுத்தமானா நீதிமானா மாற்றி இந்த பூமியில் அவன் கண்ணை மூடுற வரைக்கும் தேவன் அவனை பாதுகாத்து முடிவில் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்காக ரட்சகர் பிறந்தார் கொல்லாங்கன்னா வாசிச்சாங்க பாருங்க திருப்பி வாசிக்கிறான் பாருங்க அதுனா என்ன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அதுனா வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்ரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலை வெறிகள் கல்யாட்டுகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எல்லை போதும் இப்படிப்பட்ட காரியத்தை ஆளு பரலோகம் போக முடியாது அதனால தான் தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார் நல்லா கவனி இப்ப இந்த லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க விபச்சாரமா சச்ச வேசித்தனமா அய்யோயோ அசுத்தமா ஆ காம விகாரமா ஓஹோ விக்ரக ஆராதனை ஆ எந்த சாலையும் மரத்தை கூட வணங்க மாட்டேன் சார் நான் ஒரு மூணு செங்கல் வேணா வச்சு கும்பிடுவேன் கலை இல்லையா அப்புறம் பில்லி சூன்யம் சார் யாருக்கும் நான் மந்திரமே பண்ண மாட்டேன் யாருக்கும் எந்த செய்வீன சூன்யமும் பண்ண மாட்டேன் ஆஹ் பக யாரையும் நான் பகைக்கவே இல்லை சார் யாரையும் விரோதிக்கிறது கூட இல்லை சார் ஆஹ் வைராக்கியம் கெட்ட விஷயத்துல வைராக்கியமா சத்தப்படும் மூஞ்சில முடிக்க மாட்டேன் ஐயா ஹம் கோபம் யாருமே கோபப்படவே மாட்டேன் சண்டை சந்தேசிக்க மாட்டேன் எந்த பிரிவினையும் பண்ணி கலகம் உண்டாக்கி பிரிவினை உண்டாக்குற ஆள் நான் கிடையவே கிடையாது கலகவாதி கிடையாது மார்க்க பேதம் அதாவது இந்த ஜாதின்றதே அப்படியே நான் அப்படி வாழ மாட்டேன் சார் மார்க்க பேதம் யார் மேலயும் பொறாமப்பட நீ எந்த புடவை கட்டினா நான் எந்த நக்க நட்டு எந்த பொறாமையும் எனக்கு இல்லை சார் கொலை அந்த மாதிரி அதே நான் சரியில்லை அதாவது கொலைன்றது யாரும் ஒரு மனுஷன போய் கத்தியில குத்திடுறது கொலை இல்லை அபாஷன் பண்றதே பெரிய கொலை அதை தெரிஞ்சுக்கணும் அபாஷன் இல்லை கருக்களிப்பு அதுவே பெரிய கொலை எத்தனை கொலை பண்ணியிருக்கிறேன்றதை பார்த்துக்குங்க அலையிலே யாரையும் எடுத்துன்னு போய் வெட்டுறதோ குத்துருதோ இந்த கொலை ஒரு பக்கம் இந்த கொலையும் கவனிச்சிக்கோ ஆ அபாஷன் பண்ணுறதே பெரிய கொலை தான் ஆ ஒரு உயிரை ஆண்ட ஒரு உற்பத்தி பண்ணி விட்றத அப்படியே கழிச்சுறப்ப அப்படியே சாப்படிச்ச நீ அது அதுவும் கொலை தான் கவனிங்க வெறி எந்த எதுவுமேலயும் எனக்கு வெறியே கிடையாது சார் அப்படின்றா களியாட்டி எந்த சீட் ஆட்டம் சார் சூதாட்டம் அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எதுவும் கிடையாது சார் எனக்கு இதெல்லாம் நான் செய்யறதே இல்ல சார் அப்படி இருக்கிறீங்களா ஏதோ ஒண்ணு இருக்குது சார் இதுல அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் ஏதோ நான் இருக்கிறேன் சார் ஏதோ சார் இவ்வளோ பெரிய வாசிச்சாங்க ஏதோ ஒண்ணுல இருக்கிறேன் சார் நான் மாட்டேன் ஒண்ணுல இருக்கிறேன் சார் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கிறேன் சார் தான் விடுதலை உன்னால ஆக முடியல அதுக்கு தான் வந்தாரு அதை விசுவாசிச்சுன்னா ஆயிடுவேன் இப்ப நான் உண்மையை ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு உண்மையிலேயே உனக்குதான் கிறிஸ்மஸ் இல்லையா இப்போ இத்தனை படிப்பு பட்ச இல்லை இதுல நீ எதுல இருக்கிற அப்படின்ற இருக்கிறவங்க மாத்திரம் இருந்தா கையை தூக்கின பார்க்கணும் ஒன்னு தைரியமா அந்த அம்மா முதல் கை தட்டு அந்த அம்மா பத்துன்னு தூக்குனாங்க பார் அவர் ரெண்டு உண்மை உண்மைதான் கிறிஸ்மஸ் உனக்கு சொல்றேன் பார் தூக்கு தூக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்க ஆண்டவர் பார்த்துட்டார் அவ்வளவுதான் இதுல ஏதோ ஒண்ணுல இருக்கிறேன் கண்டிப்பா இன்னும் மீட்கப்படல அப்பணும் நம்ம வெளியே வரணும் அதுதான் இயேசு பிறந்தார் இருள்னா இதுதான் பாவம் இருள் அது சாபமா மாறும் பாவம் சாபமா மாறும் ஆதாம் செய்த பாவம் சொன்னார் அந்த பாவம் உனக்கு சாபமா மாறி உன் நிமித்தமா பூமியே சபிக்கப்பட்டுரும் பூமியே உன்னால கெட்டு போயிடுச்சு சாபம் ஆயிடுச்சு அவன் செஞ்ச அந்த பாவம் சாபமா மாறுது தான் ஆண்டவர் சொல்றார் இப்படி சாபன்ற கட்டுல பாவன்ற இருல்ல சந்தோஷம் இல்லாத வாழ்ந்து பாவ பரிகாரம் செய்ய முடியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியே மிகுந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு அறிவிக்குத்தான் ரட்சகர் பிறந்தா ரட்சகர்னா ரட்சிக்கிறவர் அழிலுயா ரட்சகர்னா ரட்சிக்கிறவர் அழிலுயா பாருங்க மத்தையோ ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்துல இருந்து இருபத்தி அஞ்சாம் வசனம் மத்தையு ஒன்னு இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாசிங்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசுன்னு பேரி ஆயுக ஏனானா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் பாருங்க ஏனெனில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அலுவயா அலையில அவர்களை ரட்சிப்பார்